بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய பல்வேறு அறிவுரைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இளம் தலைமுறையினருக்கு இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாட்டுகளின் சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பள்ளிவாசல்களையுமே குழந்தைகளுக்கான மக்தபு மதரசா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மதரசாவினுடைய அவசியம் என்ன? குழந்தைகளை ஒவ்வொரு நாளிலும் ஒரு சில மணி நேரங்கள் அந்த பள்ளிவாசலில் அழைத்து அவர்களுக்கு போதிக்கப்படுகின்ற இந்த மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பெற்றோர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய அருளால் நாம் நல்லதொரு கல்வியிலே சேர்க்கின்றோம், அவர் உலக ரீதியாக முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறந்த பள்ளிக்கூடம் இருக்கிறதா என்று தேடுகிறோம், நல்ல கோச்சிங் கொடுப்பார்களா என்று பார்க்கின்றோம், அங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறதா என்று பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை சேர்த்த மாத்திரத்திலே நல்ல ஒரு மாற்றம் அந்த பிள்ளையிடத்தில் தென்படுகிறதா என்று பார்க்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கின்றது என்று எதிர்பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை அங்கே சேர்க்கின்ற பொழுது மற்ற பிள்ளைகளை போன்று நம்முடைய பிள்ளை சேட்டை செய்யலை, நல்லா கட்டுப்படுகிறான், சொல்படி கேட்டு நடக்கிறான், நல்லா ஒழுங்கா இருக்கிறான், வேளா வேலைக்கு அவனுடைய வேலைகளை பொறுப்புணர்வோடு செய்யறான், இந்த பள்ளிக்கூடத்தில் பண்படுத்துறாங்க என்றெல்லாம் எதிர்பார்த்து ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றோம். குறிப்பாக இந்த உலக கல்வியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை செய்கின்றோம். அதிலே கற்ற பாடங்கள் போதுமான அளவுல அந்த கல்வி திட்டம் இல்லாவிட்டால் இன்னும் அதிகமான பாடத்திட்டம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து அந்த பாடத்திட்டங்கள் போதிக்கப்படுகிற ஸ்கூல்ல போய் நம்ம சேர்க்கிறோம். அந்த சேர்த்து விட்ட பிறகு அங்கே சொல்லித்தரப்படுகின்ற பாடங்களை அவன் நல்லா மனப்பாடம் பண்றானா, அதற்கு ஏதாவது டியூஷன் வைக்கலாமா என்று பார்க்கிறோம். வாராந்திர ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான்னு பார்க்கிறோம். எந்த சப்ஜெக்ட்ல அவன் வீக்கா இருக்கிறானோ அதற்கென்று ஒரு வாத்தியார்கிட்ட முறையிட்டு போய் நிற்கிறோம். எதற்காக இவ்வளவு முயற்சிகளை, மும்முரமான இத்தனை முஸ்தீபுகளை பெற்றோர்கள் ஏன் எடுக்கின்றார்கள்? அவர்கள் ஒரு 10ஆம் வகுப்பு, அடுத்து 12, அடுத்து காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜாகவோ, ஒரு மருத்துவ கல்லூரியிலோ, ஒரு கலை கல்லூரியிலோ எப்படியாவது இவர் ஒரு பட்டதாரியாக வேண்டும், சமூகத்தில் ஒரு நல்ல கல்விமானாக வரணும், ஒரு பொறுப்புணர்வோடு நல்ல ஒரு பதவியில் ஒரு தொழிலில் ஈடுபட்டு நல்ல ஒரு வேலையில் இருந்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனாக உருவாகணும். அப்ப இந்த உலகத்தில் அவனை பெரியவனாக உருவாக்குவதற்கு இத்தனை அறுவடைகளை பெற்றோர்கள் செய்கிறார்கள். ஆனால் நாம் எவ்வளவு கல்வி முறைகளை இந்த பிள்ளைகள் மீது திணித்தாலும், அவர்களுக்கு எத்தனையோ வகையான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், வாய்ப்புகளை கொடுத்தாலும், எத்தனை முயற்சியோடும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கனவோடு அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாலும், அந்த பிள்ளை பிற்காலத்தில் பெற்றோர்களை பேணி நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அவன் பெரிய பட்டதாரியாகலாம், சட்டமேதையாகலாம், மருத்துவராகலாம், ஆனால் தன்னுடைய தாய் தந்தையை அனுசரித்து அரவணைத்து அன்பு பாராட்டி உபகாரம் செய்யக்கூடிய பொறுப்புணர்வு கொண்ட பிள்ளையாக அவன் இருக்க வேண்டும் என்றால் கனவுனா இதான கனவு. அவன் பெரிய ஆளாக ஆகணுங்கிறது மட்டும் கனவு இல்லை, பெரிய ஆளாகி நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற இன்னொரு கனவு இருக்கிறது.
இதனுடைய முழு பகுதியில் ஒரு பகுதி என்ன தெரியுமா, அவன் பெரிய ஆளாகணும். இன்னொரு பகுதி என்ன தெரியுமா, எங்களை நல்லா வச்சுக்கணும்னு. நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு பகுதி நிறைவேறும், அவன் சமூகத்திலே நல்ல கல்வியை பெற்றுவிட முடியும், நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுவிட முடியும், மாதம் 50,000 100,000 சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட முடியும். ஆனால் அவன் நம்மளை நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறமே அது நடக்காது. தாய் தந்தையை பெற்றோரை அரவணைக்க வேண்டும் என்றும் உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அவன் கற்றிருந்தால் அதை செய்வான். உறவினர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற படிப்பை சிறுவயத்திலே கற்றிருந்தால் அதை செய்வான். நேர்மையாக ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒழுங்குகளை கற்றிருந்தால் ஒழுக்கத்தோடு இருப்பான். இல்லைனா என்னாகும், ஒரு இளமை பருவத்தை பிள்ளை அடைகின்ற பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு பத்திரிகை ஊடகங்களில் பார்க்கலாம். நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான், இந்த சமுதாயத்திலே உள்ளவர்கள், உயர்ந்த பெரும் பட்டங்களை பெறுகின்ற நிலையில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி பயணித்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மாணவி பெரிய படிப்பு படித்திருக்கிறார், பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட்டு, 10ஆம் வகுப்பில் முதலிடம், 12ல் முதலிடம், பெரிய பெரிய பட்டதாரிகள், இந்திய அளவிலே படிக்கின்ற படிப்பு என்று அந்த பாடம் என்று வருகிற பொழுது தனக்கு ஏற்பட்ட ஒரு கவலையின் காரணத்தினால், ஒரு மன பாதிப்பின் காரணத்தினால் தற்கொலை செய்து சாகிறார். இதற்காகவா பெற்றோர் கஷ்டப்பட்டார்கள், இதற்காக அவ்வளவு ஆண்டுகளாக அறுவடை செய்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பிலா இந்த புள்ள போய் கல்லூரி வளாகத்தில் தற்கொலை பண்ணி சாகணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினார்களா? இல்லை. ஆனால் நிலைமை போயிருச்சு. படித்த பெரிய பட்டதாரியாக இருக்கக்கூடியவன், நல்ல சம்பாரியத்தியத்தில் இருக்கக்கூடியவன், தாய் தந்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இதற்காக படிக்க வச்சாங்க. பெற்றோரை நலம் நாட வேண்டியவனாக இருக்கக்கூடியவன் அவர்களை சபிக்கக்கூடியவனாக, அவர்களை அவமதிக்கக்கூடியவனாக, அவர்களை உதாசீனப்படுத்துபவர்களாக, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களை ஒரு இல்லத்திலே சேர்க்கக்கூடியவனாக இவன் நிற்கிறான். அவர் கணக்கில்லாமல் சம்பாரிச்சு இவரை படிக்க வைத்தார். ஆனால் இவன் ஒருவேளை சொத்துக்கு கணக்கு பார்த்து வெளியேற்றி விடுகிறான். இந்த நிலையிலே இந்த பிள்ளைகளுடைய நிலை இருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பொருளாதாரம், நம்மை படித்து ஆளாக்குவதற்கு பெற்றோர் முதலீடு செய்த பொருளாதாரம் இருக்கிறதே, மணிக்கணக்கில் கஷ்டப்பட்டு கணக்கில்லாமல் கொடுத்தாரு. ஆனால் இவன் அந்த பொருளாதாரத்தினுடைய அருமை பெருமை தெரியாமல், 10 ரூபாயினுடைய மதிப்பு என்ன அது தெரியாது, 100 ரூபாயுடைய மதிப்பு என்னன்னு தெரியாது. ஒரு மூட்டையை சுமந்து ஒரு தள்ளு வண்டியில் வச்சுட்டு போய் ஒரு இடத்துல போய் சேர்த்தா 50 ரூபா 30 ரூபா தருவாங்க. அதற்காக வேண்டி அவர் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தள்ளிட்டு போகணும், வெயிலில் சிரமப்படணும், கருகணும், உடம்பு ரொம்ப வலி ஏற்படும். இவ்வளவு சிரமத்திற்கு பிறகு அவருக்கு கையில் கிடைக்கக்கூடிய பைசா காசு 30 ரூபா. இது மாதிரி 10 முறை அவர் கஷ்டப்பட்டால் 300 ரூபா கிடைக்கும். ஆனால் இந்த பொருளாதாரத்திலே அவர் வாழ்க்கையை இழந்திருக்கிறார், உடல் உழைப்பால் தன்னுடைய உடலில் உள்ள வலுவை இழந்திருக்கின்றார். எத்தனையோ வகையான இழப்புகளுக்கு மத்தியில் அந்த 300-400 ரூபாயை கையில் வைத்து அவர் அதில் 5 ரூபாய் செலவு செய்வதற்கு 1000 முறை யோசிப்பார். ஏன், காசினுடைய அருமை அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளை 300 அல்ல 30,000 சம்பாதிப்பான், ஆனால் 30,000 ரூபாயுடைய அருமை அவனுக்கு தெரியாது. என்ன செய்வான், ஒரு நாளில் அவன் செலவு பண்ணிடுவான். குடிகாரனாக, போதை வஸ்துக்களை போதை பொருட்களில் அடிமைப்பட்டவனாக, நண்பர்களோடு சேர்ந்து இந்த ஹராமான செலவுகளில் ஈடுபட்டவனாக, வீண் விரயத்தில் ஈடுபட்டவனாக, ஒரு வாகனத்தை பெறுவதற்கு ஊர் உலகத்தில் பெரிய ஒரு அந்தஸ்தை காட்ட வேண்டும், நமக்குன்னு ஒரு வண்டி இருக்கணும் என்று அதற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி, அதற்கு அநியாயத்திற்கு அவன் 200-300 ரூபா பெட்ரோல் செலவு செய்து, எந்தவித தேவையும் இல்லாமல் வீணாக ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க, இதற்காகத்தான் பிள்ளைய பெரிய அளவில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தி உருவாக்கணுமா? இவனுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் கேள்விக்குறியாக நிற்கிது,
இவருடைய அணுகுமுறைகள், பெற்றோர் பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கிறது. இவருடைய ஒழுக்கத்திலே மோசமாக இருக்கிறான், முகத்தை பார்க்க சகிக்கல. என்ன, தலையிலிருந்து கால் வரைக்கும் தலைகீழாக இருக்கிறது, தலைமுடி படு கந்தரகோளமாக இருக்கிறது. கேட்டால் அது ஒரு ஸ்டைல். நம்ம பிள்ளைய எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டன்னு நினைச்சோமோ, இவன் எங்க போய் நிக்கிறான், நடிகர்களுக்கு அடிமையாகி அந்த கூத்தாடிகளுக்கு பின்னால் போய் இவனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கும். அந்த காலத்துல தலைமுடைய தூக்கி சீவுனா இவன் இந்த நடிகனுடைய ரசிகர் அப்படிம்பாங்க, பின்னாடி பங்கு விட்டான்னா இவன் இந்த நடிகனுடைய ரசிகர்ன்பாங்க. ஆனா இந்த ரெண்டு முடி அலங்காரம் கூட கோரமா தெரியாது, தூக்கி சீவினாலும் கோமாளி மாதிரி தெரியாது, பின்னாடி பங்க் விட்டாலும் அப்படி கோமாளி மாதிரிலாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், நல்லா இருக்கிற முடியல இவனே டை அடிச்சு, இந்த தெருவோரத்துல தண்ணி ஊத்தாம பூ வளர்ந்துருக்கும் பாருங்க, அந்த பூ மாதிரி தலை முன்னாடி நிக்குது, அந்த மாதிரி கொத்து கொத்தா தலைமுடி தொங்க விட்டு திரியறான். இது ஒரு ஸ்டைல், சைட்ல முடியவே காணோம். இன்னொரு பக்கத்துல ஒருவேளை கட்டிங் பண்றவனுக்கும் இவனுக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு போல இருக்குதுன்னு அவரு பிளேட விட்டு கீறி விட்டு அனுப்பின மாதிரியே நாலு பக்கம் கீரலோட வந்திருப்பான். இது ஒரு ஸ்டைல். இவன் தலைமுடி இப்படி இருக்கு, தாடி ஒரு மாதிரி இருக்கு. வயசானவங்க டை அடிப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம், இவன் இளமையிலேயே டை அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஸ்டைலுன்னு சொல்லி. இவன் லட்சணம் இப்படி இருக்கு, போடுற சட்டை ஒரு மாதிரி இருக்குது, பேண்ட்ல முட்டியில கிழிஞ்சு கிடக்குது. கேட்டா ஸ்டைலுங்கிறான், அந்த காலத்துல கிழிஞ்ச துணி போட்டா தைச்சிட்டு வாடான்னு சொல்லிடுவாங்க. இவன் ஸ்டைலுங்கிறான், இனி கொஞ்ச நாள்ல பிஞ்ச செருப்பெல்லாம் போட்டு வருவாங்க பாருங்க ஸ்டைல்னு நடக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேண்ட் வந்து கீழே ஜிப்பு போட்டிருக்கும், கீழே கால் ஓரத்துல, ஏன் தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிறதுனால தேஞ்சு போயிருது இல்ல, அதனால அங்க பின்னாடி சில பேருக்கு கிழிஞ்சே கிடக்கும். ஆனா இன்னைக்கு அங்க இல்ல, முட்டியில கிழிஞ்சிருச்சு ஸ்டைலு. அவன் போற சட்டை அப்படித்தான் இருக்கு, சட்டையில் அவன் பட்டனே போட மாட்டான், போட்டாதான் என்ன சட்டைக்கு பட்டன் எல்லாம் போடுறாங்கன்னு அதிசயமா பார்ப்பாங்க, போடாம இருந்தாதான் இலகுவா ஒரு இளைஞன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கியாச்சு. இவன் தன்னுடைய சக மாணவர்கள்ட்ட, தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட, தன்னுடைய வயதுக்கு மூத்தவர்கள் யார்ட்டையாவது மரியாதையா பேசியிருக்கிறானா, மதிப்பா நடந்திருக்கிறானா, சொன்னதை காது கொடுத்து கேட்டிருக்கிறானா? டே இங்க வாடான்னு கூப்பிடும் போது காது கேட்காத செவிட மாதிரியே வெளியே போவான். என்ன நீங்க 10 வாட்டி கூப்பிடுறீங்க, திரும்பி கூட பார்க்கல, என் பையன் அப்படித்தாங்க, ஆனா எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்குவோம். அவன் எரும வாடு மாதிரி வெளியே போயிருப்பான், இவங்க சொல்றது என் பையன் அப்படித்தான், ஆனா எல்லாமே அவன் கவனிக்கிறான். யாரு, இவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, எதையுமே மதிக்கிறது இல்ல, யாரையும் கட்டுப்பட்டு பேசுறது இல்ல, சொல்படி கேட்டு நடக்கிறது இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு ஒரு டீ கொடுப்போம், டீயை தட்டி விடுவான், சாப்பாடு வைப்போம், இதெல்லாம் சோறா அப்படின்னு வீசுவான். ஏன், அவனுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கல. அப்ப தாய் என்ன செய்வா, வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான், பாவம் அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு வக்காலத்து வாங்குவா. இப்படியாக ஒரு பிள்ளையை தருதலையாக வளர்த்தி வீணான ஒரு சூழலில் தள்ளி விட்டு கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு மத்தியில மிக முக்கியமான ஒரு மார்க்க கல்வியின் அவசியம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், ஒரு வாகனத்தில் நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த வாகனத்துல 4 சக்கரம் அழகாக இருக்கிறது, அதனுடைய பாடி கண்டிஷன் நல்லா இருக்கிறது, அதற்கு தேவையான அளவு பெட்ரோல் நிறைத்து விட்டோம், முக்கியமாக அந்த வாகனம் கட்டுக்கடங்காத வேகத்தில் போகும்போது திடீர்னு அதை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவதற்கு பயன்படுகிற பிரேக் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முன்னேற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த பயணத்தின் பொழுது அவ்வப்போது நமக்கு என்று ஒரு ஸ்பீடு பிரேக் கொடுக்கிற மாதிரி வருவதுதான் இந்த மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பணம்னு சம்பாதிப்போம், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், எப்படி சம்பாதிக்க கூடாது, எப்படி செலவு பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கத்தை கொண்டு வந்து அதில் புகுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இன்பங்களாக பல நிகழ்வுகள் நடக்கும், இன்பமான நிகழ்வுகள் வருகிற பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பமான நிகழ்வு வரும், துன்பத்தின் போது நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், மார்க்கம் என்ன சொல்லி இருக்குதுன்னு அது நிக்கணுங்க. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பயணம் செய்வதற்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடு இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை நாம் மிக தெளிவாக கற்றுக்கொண்டோமே ஆனால் நாம் எப்படிப்பட்ட உச்சத்தை சந்திக்கின்ற பொழுதும் நிலை குலைந்து போக மாட்டோம்.
எப்படிப்பட்ட நஷ்டத்தை சந்திக்கும் பொழுதும் நாம் தடுமாறி விழமாட்டோம். இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். திருக்குறான் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிற பொழுது இந்த திருமறை குரான் என்பது அதிலே உங்களுக்கு அருட்கொடைகளாக இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது. இது எதற்கு? இந்த திருக்குறான் மனித குலத்திற்கு நேர்வழியாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் சரியா வழிகாட்டும். நாம் திருக்குறானுடைய வரலாறுகளை புரட்டி பாருங்க. எல்லா மாணவர்களுக்கும் நல்ல பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கிற வரலாறு எது? எந்த நபியினுடைய வரலாறு நல்லா தெரியும்? குரானை எடுத்தா டக்குன்னு ஒரு நாலஞ்சு நபிமார்களுடைய வரலாற அழகா எல்லா மாணவர்களும் சொல்லிடுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லுவாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லுவாங்க. இந்த நான்கு நபிமார்களை பற்றிய வரலாறு திருக்குறான்ல ஒரு சம்பவம் சம்பவமாக சுலைமான் நபி, தாவூத் நபி என்று வரும். அப்ப இந்த மாதிரியான வரலாறுகள் திருக்குறானில் சொல்லப்படுகிறது. அதை நாம குழந்தைகளுக்கு இளம் தலைமுறையினருக்கு போதிக்கிறோம். என்ன காரணம்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மட்டும் சுருக்கமா பாருங்க. அந்த வாழ்க்கையில ஒரு சிறு குழந்தையிலிருந்து, சிறு பிள்ளையிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு மனிதன் எதை சந்திப்பான், எப்படிப்பட்ட சாதனைகளை பெறுவான், எப்படிப்பட்ட சோதனைகளை அடைவான். மேடு எந்த அளவுக்கு இருக்கும், பள்ளம் எந்த அளவுக்கு இருக்கும். மேட்ல ஏறும்போது நிலைகுலையாம, பள்ளத்தில் இறங்கும் போது விழாம எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்கும். அவங்க வாழ்க்கையை பாருங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அண்ணம்மார்கள்லாம் அவரை அடித்து அவர்களை துன்புறுத்துறாங்க. இவர் மேல யாக்கூப் நபி ரொம்ப பாசம் காட்டுறாங்க, அதனால இவர் ஆளை கொலை பண்ணிடலான்னு திட்டம் போட்டாங்க. தனக்கு எதிராக சகோதரர்கள்லாம் இருந்தார்கள். இப்படி ஒரு நிகழ்வை யூசுப் நபிக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த சின்ன பிள்ளையை தூக்கிட்டு போய் கிணத்துல எரிஞ்சிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளையை ஒரு வியாபார கூட்டம் வந்து தூக்கிட்டு போய் சந்தைக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த வரலாறு நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கும்? அல்லாஹ் ஒருவனை காப்பாற்ற நினைத்தால் ஒருபோதும் கைவிட மாட்டான், யாராலும் அவனை அழிக்க முடியாது. இந்த பாடத்தை கத்துக்கணுமா இல்லையா? இப்ப நாம் என்ன செய்யறோம்? நம்ம வாழ்க்கையில பயங்கரமான நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, பொருளாதார இழப்பு வருது. அப்ப நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலுங்கிணத்துல தூக்கி போடும் போது காப்பாத்த யாருமே இல்லாத போது ஒரு வியாபார கூட்டம் வந்து அவரை தூக்கிட்டு போய் சந்தைக்கு கொண்டு போனாங்களே, அல்லாதானே இந்த நிகழ்வை ஏற்படுத்தினா. அந்த சந்தையிலிருந்து ஒரு அரசவையில போய் அவர் நல்ல வளர்ந்த ஆளானாரே, கிணத்துல உள்ளவரை கோட்டையில கொண்டு போய் வைக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றால் நம்ம வாழ்க்கையில எந்த நஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான் என்கிற நம்பிக்கையை இந்த வரலாறு கட்டுத்தருகிறதா இல்லையா? இந்த பாடத்தை சிறு பிராயத்திலிருந்து பிள்ளை ஆழமாக பதிந்து வளர்ந்து ஆளாய் வந்ததற்கு பிறகு எந்த நஷ்டத்தை சந்திச்சாலும் நிலைகுலையாமல் பயணிக்கும். அதனாலதான் சொல்றோம், இந்த பாடங்களை பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்க வேண்டும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இன்றைக்கு இளம் தலைமுறையினர்கிட்ட இல்லை. ஒரு ரிமோட்டை கேட்கின்ற காரணத்தினால் அடிதடி வீட்டில் இரண்டு பேர் உயிரிழப்பு, இது வருதா இல்லையா? ஒரு கேம் விளையாண்டு அதில் அடிமையாக்கப்பட்டு அதன் மூலமாக உயிரிழப்பு ஏற்பட்டது, கேள்விப்பட்டோமா இல்லையா? பப்ஜி கேம்னு சொல்லி இன்னைக்கு சைனா பிரச்சனையை காரணம் காட்டி பப்ஜி கேமை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பப்ஜி கேம் தான் தடை, மற்ற கேம் எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. ஒவ்வொருத்தவங்களும் அதுலயே இருக்கிறாங்களா இல்லையா? மணிக்கணக்கில் அதுல விளையாடுறாங்களா இல்லையா? உலக அரங்கில இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய மன ரீதியான உணர்வுகளை வைத்து பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன உணர்வு? ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல ஒரு செய்தியை சொல்றதா இருந்தா, ஒரு விஷயத்தை மக்கள் கேட்கறதா இருந்தா, 20 நிமிஷம்தான் அறிவு ஒத்துழைக்கும். இது உளவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செய்தி. 20 நிமிஷம் பாட வேலை பள்ளிக்கூடத்தில் கூட 45 நிமிஷம்னு வச்சிருக்கிறாங்க. இது பெரிய அளவில் எல்லா ஆய்வு செஞ்சதை செஞ்சிருக்காங்க. அந்த 45 நிமிஷத்தில் 20 நிமிஷம் தான் பாடம் நடக்கும். நல்லா பாருங்க, முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் ஊரு கதை உலக கதை, அந்த கடைசி நேரத்தில் நாளைக்கு அதை பண்ணிட்டு வந்துடும் இப்படி பண்ணிட்டு வந்துடுங்கிற பயிற்சியை கொடுத்துட்டு போவாங்க. 20 நிமிடம் தான் உயிரோட்டமா இருக்கும், அப்புறம் அவன் கவனம் செதறும். ஏன்? ஒவ்வொருவனுடைய மூளை 20 நிமிஷத்துக்கு பிறகு அப்படி மாறிடும்.
எதையுமே அதிகம் கவனிக்காது. மதரசாலை பாருங்க, மதரசாலை 5-6 அப்படின்னு இருப்பாங்க. 5-6 தான் மாதம் நடக்குமா? 5 மணிக்கு ஒரு ஆள், அஸ்ஸலாமலைக்கும் உஸ்தாத் 5:30 ஒரு ஆள், 5:20 ஒரு ஆள், இப்படியே வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் நடக்கும். அப்புறம் எல்லாரும் கூட்டமாக அந்த துவாவது இந்த துவாவது அப்படியே பயிற்சி எடுத்து ஓடிடுவாங்க. 20 நிமிடத்துக்கு மேலே எதுவுமே தாக்கு பிடிக்காது. இதுதான் மனித மூளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் ஒருத்தன் ஒரு விஷயத்தில் 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறானே ஆனால் அடிமையாயிட்டான்னு அர்த்தம், மாட்டிக்கிட்டான். அதுலேருந்து அவனை மீண்டு வர செய்வது கஷ்டம். அப்படியே விட்டோம்னா நம்ம அவனை இழந்துருவோம். எல்லாரும் புரிஞ்சுக்கணும், குறிப்பாக தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு கேம் விளையாடுறாங்க, அல்லது ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, அல்லது வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, சமூக வலைதளத்தில் இருக்கிறாங்க, யாராக இருக்கட்டும், அது பெரிய ஆளாக இருக்கட்டும், சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், 20 நிமிடத்திற்கு மேல் தன்னால் அதை அணைக்க முடியாவிட்டால், தன்னால் அதை ஆஃப் பண்ண முடியாவிட்டால், ஒரு வகையில் நாம் அதற்கு அடிமை ஆகிட்டோன்னு அர்த்தம். மூளை அடிமை ஆயிடுச்சு. யார் அப்படி 20, 30, 40 நிமிடங்கள் அப்படி கிடக்கிறாங்களோ அவர்களால் அந்த ஃபேஸ்புக்கோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது குறிப்பிட்ட கேமோ அது இல்லாமல் நாட்களை கடத்த முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விளையாண்டுட்டு டக்குன்னு ஃபோனை பிடுங்கிட்டீங்க, ஒரு 3-4 மணி நேரத்தில் அவன் துடிப்பான், மீண்டும் எப்படியாவது கிடைக்காதான்னு ஏங்குவான், விளையாடுறவன்கிட்ட போய் உட்காந்து பார்ப்பான், மீண்டும் இங்கே வந்து நிற்பான், கள்ளத்தனம் செய்து ஏமாற்றியாவது அதை பயன்படுத்தலாமான்னு எதிர்பார்ப்பான், இல்லாவிட்டால் அதை தாக்குதலாக வந்து நிற்பான். பொறுமை சகிப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட இளம் தலைமுறையினர் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? சீக்கிரம் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் அது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உழைக்காம எதையும் அடைய வேண்டும்ங்கிற எண்ணத்தில் அவன் அடிமைப்பட்டுருவான். அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையில் நம்முடைய இளம் பிள்ளைகளை வீணடித்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை பக்குவப்படுத்தணும், பயனுள்ள வழியில் அவர்களை ஈடுபடுத்தணும். இதெல்லாம் அவர்களுக்கு பாதிப்பு என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு கேம்ல மூழ்கி இருக்கிறான், அதுல சகிப்புத்தன்மை இல்லை, தட்டி கேட்டா தற்கொலை பண்ணி சாகிறான், அல்லது தாக்குதல் நடத்தி பெற்ற தாயை கொல்றான், இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப இந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வாழ்க்கை என்று சொன்னால், நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான தருணம் மட்டும் இருக்கும்னு நீ நினைச்சீன்னா அது ரொம்ப தப்பு. 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, எல்லா நாளும் இப்படி கிடைக்கும் நீ நினைக்கவே நினைக்காத, பட்டினியும் ஆகலாம். இப்படி பயிற்சி கொடுக்கணும். கடையை திறக்கிறோம், இன்னைக்கு வருமானம் கிடைக்கும், எல்லா நாளும் வருமானம் கிடைக்கும் நீ நினைச்சிடாத, நஷ்டமும் வரும். ஒரு குறிப்பிட்ட நண்பரோடு ரொம்ப சேர்ந்து இருப்பாங்க, இந்த குழந்தைங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இப்படித்தான் இருக்கும். கொஞ்ச காலம் பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு, கொஞ்ச காலம் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு, கொஞ்ச காலம் பார்த்தா இவனோட எதிரி இருக்கும். எதுவுமே நிரந்தரம் இருக்காது. ஆனால் அது சிறு பிள்ளை அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன படித்து கொள்ள வேண்டும் தெரியுமா? யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோமா, இவர்களும் பகைவராகலாம், ரொம்ப பகைமையாக இருக்கலாங்க, அவங்களும் நண்பராகலாம். எதுலேயுமே நம்ம லிமிட்டாக இருக்கணும், கற்றுக் கொடுக்கணும். உறவுக்காரங்கள் விஷயத்தில் கற்றுக் கொடுக்கணும், நன்னடத்தைகள் கற்றுக் கொடுக்கணும். நமக்கு கிடைக்கிற பொருளாதாரம், மகிழ்ச்சி, சின்னஞ்சிறு திருப்தி அனைத்திலும் கத்துக் கொடுக்கணும். வீட்டுக்கு தகப்பனார் வருகிறார், சில வீடுகளில் 10 மணிக்கு 11 மணிக்கு வருவாங்க, சில வீடுகளில் 7 மணி 8 மணிக்கு வந்துருவாங்க. வரும்போது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வருகிறார். இந்த பிள்ளை டெவலப் ஆகிட்டே வருது. எங்க தகப்பனார் வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் வாங்கிட்டு வருவார்னு அப்படியே அதுல செட் ஆயிருச்சு. அந்த பிள்ளைக்கு பெற்றோர் என்ன போதிக்கணும்? இன்னைக்கு இன்றைக்கு காசு இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன், நாளைக்கு இல்லைனா வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு. அந்த நிலைமையை நீ ஏற்றுக்கொண்டு சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்று போதிக்கலன்னா, நாம் என்றைக்காவது ஒரு நாள் பொருளாதாரம் இல்லாத அடிப்படையில் அல்லது மறதியின் அடிப்படையில் வாங்காம வீட்டுக்குள்ள போனோம்னா நாம வீட்டில் இருக்க முடியாது, அல்லது புள்ள வீட்டில் இருக்காது. இதுதான் பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான், இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, இன்னமா அம்பாளுக்கும் அவ்வளாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வங்கள் ஃபித்னா, உங்களுக்கு சோதனை. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான், இதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சோதனை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரிகளாக வருவார்கள், நீங்கள் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. எப்ப புள்ள நமக்கு எதிரியாவது நிப்பான் தெரியுமா? நாம
திருமணம் ஆகிவிட்டு நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கவில்லையே என்று ஏங்கும் போது அங்கே அருளை எதிர்பார்க்கிறோம். நல்லதொரு குழந்தையை குடியிறைவா என்று கேட்கும் பொழுது ஒரு அருளை எதிர்பார்க்கிறோம். அந்த குழந்தையை சுமக்கின்ற பொழுது அந்த தாய் ஒரு சிறந்த அருளை எதிர்பார்க்கிறாள். பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தையை பார்த்து சிரிக்கும் பொழுது நல்ல ஒரு அருட்கொடையாக அதை அனுபவிக்கிறாள். அது வளர்ந்து ஆளாகும் பொழுது இவள் செல்லம் கொடுக்கிறாள், பெரியாளாகி விடுகிறது. வயதுக்கு வந்த நிலையில, பருவம் அடைந்த நிலையில அந்த பிள்ளை வந்து நிற்கிறான். அவன் தனக்கு செலவுக்கு காசு கேட்கிறான், பெற்றோரால் தர முடியவில்லை. வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை உடைக்கிறான், அல்லது வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை போய் விற்கிறான், அடமானம் வைக்கிறான், அல்லது நான் மாடியிலிருந்து கீழே குதிச்சிருவேன்னு மிரட்டுறான், அல்லது பெற்றோரை தாக்குறான். இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குனாங்களோ அந்த பெற்றோர் தனிமையில் பள்ளிவாசல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. என்னங்க பிரச்சனை? உலகத்தில் எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, வேற ஏதான் பிரச்சனை, என் புள்ள தான் எனக்கு பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவியும் உங்களுக்கு எதிரிகள். ஏன் எதிரி ஆகிறாங்க? நாம் எப்படி அவர்களை சரியான முறையில் அணுக வேண்டுமோ அதை அணுகவில்லையானால் எதிரியாவது நிற்பாங்க. மிகச்சரியாக அணுகினால், நல்லதொரு சாலிகான ஒரு தலைமுறையாக அவர்கள் உருவாகினால் நமக்கு இந்த துன்யாவிலும் நமக்கு நல்லது செய்வார்கள், நல்லுபகாரம் செய்வார்கள். நாம் இறந்து விட்டாலும் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்கள், பிரார்த்தனை செய்வார்கள், நம் பெயரால் நமது நன்மைக்காக தான தர்மங்களை வழங்குவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு உலக கல்வி, உலகம் சார்ந்த கல்வியை மட்டும் போதித்து கொடுத்தால் அது போதுமானதல்ல. மார்க்கம் சார்ந்த, மறுமை சார்ந்த, அல்லாஹ்வை பற்றிய, அல்லாஹ்வின் தூதர்களை பற்றிய அந்த வரலாறு சார்ந்த விஷயங்களை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு போதித்து ஒரு சிறந்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும், உங்கள்ல மிகச்சிறந்தவர்கள் யார் என்றால், மன் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவர் கற்று, ஓ அல்லமஹு, பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரே அவர் தான் உங்களிலேயே சிறந்தவங்கன்னாங்க. குர்ஆனை கத்துக்கிறது எனது அலிபா தான், ஓதிட்டு போறதல்ல, அலிபா தான் ஓதி அரபு படிக்க கத்துக்கிட்டோம், அப்புறம் குர்ஆன் வசனங்களை படிக்க கத்துக்கிட்டோம், அந்த குர்ஆன்ல சொல்லப்படுகிற அத்தியாயங்கள் என்னென்ன சொல்லுது என்று தமிழாக்கத்தை படிக்க ஆரம்பிக்கின்றோம். பிறகு நாம் உணர்ந்து கொண்டோம், விளங்கி கொண்டோம், புரிந்து கொண்டோம், அதை பிறருக்கு புரிய வைக்கிறோம். இவர்கள் தான் நல்லவர்கள், சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட சிறந்தவர்களை உருவாக்குவதுதான் ஒவ்வொரு இடத்திலும் மதரசாக்கள் நடத்துபவர்களுடைய நோக்கமாக, லட்சியமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு எதை போதிக்க வேண்டும்? இந்த குர்ஆனையும் நபிகளாருடைய வழிகாட்டுதலையும் உள்ளது உள்ளபடி போதிக்க வேண்டும். அப்படி எடுத்துரைப்பதன் மூலமாக, சிறந்த ஒரு தலைமுறையினர் உருவாகுவதன் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உருவாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அவர்களது பெற்றோர்களுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும், இந்த நிறுவனங்களை, இந்த மதரசாக்களை நடத்துபவர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாரி வழங்குவானாக என்று சொல்லி, இந்த மார்க்க கல்வியோடு நம்முடைய பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்களிடத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், கு அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களை நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிங்க, உங்களுடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிங்க என்று அல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கையின்படி நம்மையும் நம் பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து காத்து சுவனத்தில் நுழையக்கூடிய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்